அப்படிங்கிறது ஒரு சங்கீதம் அப்படிங்கிறது அன்றைக்கே சொன்னேன், பக்தியினுடைய ஒரு பாவங்கள். சங்கீதம், நாட்டியம், சில்பசாஸ்திரம், வரையிறது, இதெல்லாம் தெய்வத்துக்கு உபாசனைக்கு ரொம்ப உகந்தது. ஒரு சில்பி ஒரு மூர்த்தியை பண்ணுறார் அப்படின்னுட்டா எப்படி இருக்கும்? அந்த ஸ்தபதி பண்ணும் பொழுது அது பார்த்தா கல் மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா அந்த முகத்தில் ஒரு தெய்வீக சிரிப்பு, அந்த கண்ணத்தில் ஒப்பின ஒரு தன்மை, அந்த பெருமாள் கை அப்படி அபயம் காண்பிக்கிறது, அந்த குமிழ் சிரிப்பு, நமக்கு அதில் ஒரு தெய்வத்தன்மை உண்டு, தானாக வந்துடுறது. எப்படி தான் அந்த முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு வரதோ, அந்த கண்ணங்கள் அப்படி வரதோ, கண்களில் அப்படி ஒரு கருணை வரதோ, கையில் நம்ம பார்த்து நீ கவலைப்படாதன்னு சொல்கிற மாதிரி இந்த அபய பாவங்கள் வரதோ, இதெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா அதெல்லாம் தெய்வீகமானது. சங்கீதம் தெய்வீகமானது, ஜோதிஷம் தெய்வீகமானது, சில்ப கலை தெய்வீகமானது, வரையிறது எல்லாம் ஜென்ம ஜென்மா ஜென்மாந்திரத்தில் ஒருத்தன் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நல்ல குரல் வரும், பகவானை பாடுறதுக்கு அவனால் முடியும். தேவலோகத்திலே எவ்வளவோ சங்கீத சாஸ்திரத்துக்கு வேண்டிய நூல்கள் இருந்தாலும் கூட பூலோகத்திலே ஆரம்பத்தில் இருந்த ஒரு நூல் சங்கீதத்துக்காக சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிறது ஒரு நூல். அந்த சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற புஸ்தகம் சாருங்கதேவர் அப்படிங்கிற ஒரு மகாத்மாவால் வங்காளத்தில் எழுதப்பட்டது. அதுதான் ஆரம்பத்தில் சங்கீத சாஸ்திரத்துக்கு ஒரு அடிப்படையாக இருந்தது. ஜெயதேவருடைய அஷ்டபதியெல்லாம் இருக்கு. அந்த ஜெயதேவருடைய அஷ்டபதி அவரும் வங்காளம், இன்னைக்கு பூரி ஜெகந்நாதம் அந்த க்ஷேத்திரத்தில் தான், ஒரிசா அதெல்லாம் பக்கத்து மாநிலங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிந்து பில்வம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் தான் ஜெயதேவருடைய அவதாரம். அவர் அந்த சங்கீத ரத்னாகரம்ங்கிற சங்கீத நூலை ஆதாரமாக வச்சுட்டு தான் தன்னுடைய அஷ்டபதி எல்லாம் பாடியிருக்கார். அஷ்டபதி அதனால் ஸ்வர நிர்ணயம் பண்ணப்பட்டது. அதனால் எல்லாருமே அநேகமாக எங்கே பாடினாலும் அதை ஒரே மாதிரி தான் நம்ம பாடுறோம். வங்காளத்தில் அந்த சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற நூல் அடிப்படையாக பாடினா மாதிரி கர்நாடக தேசத்தில் புரந்தரதாசர் சங்கீதத்தை வளர்த்தார். பத்ராஜலத்தில் ராமதாசர் சங்கீதத்தை வளர்த்தார். சங்கீதத்தினாலேயே ராமனை பக்தி பண்ணினார், தியாகராஜ சுவாமிகள் மாதிரி. அதனாலே தியாகராஜ சுவாமிகள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது ராமபிரம்மம் அவருடைய அப்பா அந்த ராமரை பூஜை பண்ணி தினமும் ராம ராம ராமன் நிறையா ராமநாமத்தை 108 தரம் ஜபம் பண்ணி உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வந்து அதனாலே வாழ்க்கை நடத்திண்டு எப்பொழுதுமே ராமபிரம்மம் வந்து பகவானை பாடிண்டே இருப்பார். தியாகராஜருடைய கீர்த்தனைகள் இன்னுமே தானே வரணும். அதனால் ராமபிரம்மம் புரந்தரதாசருடைய கீர்த்தனைகளை பாடுவார், பத்ராஜல ராமதாசருடைய கீர்த்தனைகளை பாடுவார். அதுக்கு முன்னாடி எந்தெந்த மகான்கள் பகவான் மேலே கீர்த்தனைகள் பாடியிருக்காளோ அந்த கீர்த்தனைகள்லாம் பாடி பாடி பாகவத தர்மத்திலிருந்து உஞ்சவர்த்தி எடுத்துட்டு பகவான் நாம கீர்த்தனம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை நடத்தின்றிருக்கார். 72 மேலகர்த்தா ராகங்கள்னு சொன்னோம். அந்த 72 மேலகர்த்தா ராகங்கள்லையும் முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனைகள் அமைச்சார்னு சொன்னோம். தியாகராஜர் 48 மேலகர்த்தா ராகங்களை மட்டும்தான் கையாண்டிருக்கார். தியாகராஜருடைய கீர்த்தனைகள் வரத்துக்கு முன்னாடி ராமபிரம்மம் பாடி 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 தியாகராஜருக்கும் புரந்தரதாசருடைய கீர்த்தனைகள் ராமதாசருடைய கீர்த்தனைகள்லாம் அத்துப்படியாக இருந்தது. அவர் பாடிண்டே இருப்பார், அப்பா பாடுறத கேட்டு 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 அவரும் பாடிண்டே இருப்பார். இந்த மேலகர்த்தா ராகங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் பாடியிருக்காளே பதிகங்கள், இதெல்லாம் இந்த ராகங்கள் இல்லாமல் பண் அப்படிங்கிறதுல பாடினா. ரொம்ப பழைய சம்பிரதாயத்தில் தேவாரம் பாடுறவர்களும் பழைய சம்பிரதாயத்தில் ரொம்ப பழமையான சம்பிரதத்தில் பிரபந்தங்களை பாடுறவர்களும் இந்த பண் அப்படிங்கிற அமைப்பில் தான் பாடுவா. அந்த பண் ஆராய்ச்சி பண்ணுறவர்கள் மொத்தம் 28 பண் இருந்தது அப்படின்னு சொல்கிறா. அந்த 28 பண்களில் இருந்து தான் இன்றைக்கு நமக்கு 72 மேலகர்த்தா ராகங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. அன்றைக்கு காவடி சிந்து பாடினா அந்த காவடி சிந்து தான் கொஞ்சம் மாறி இன்றைக்கு நமக்கு வந்து செஞ்சுருட்டி புண்ணாக வராளி போன்ற ராகங்களாக மாறி இருக்கு.
அது மாதிரி அவர்கள் என்னென்ன பண் எப்படி பூபாலமாக மாறி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பண்ண ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இன்றைக்கு எடுத்து சொல்கிறான். 28 பண்களில் தான் ஓதுவார் மூர்த்திகளும் பிரபந்தம் சேவிக்கிறவர்களும் முதல்ல ஆரம்பத்தில் அப்படி பாடின்றிருந்தான். அதுதான் சங்கீதத்துக்கு அடிப்படை. அந்த சங்கீதத்தில் ஆரோகணம் அவரோகணம் அப்படிங்கிறதுல ஒரு புஷ்பத்திலே அதில் இருக்கக்கூடிய தேன் எடுக்கிறதுக்காக தேனி உட்காரும்போது அது அப்படியே அந்த வண்டுட்டேந்து ஒரு சட்டர்னு ஒரு சப்தம் வரும், வந்துட்டு அந்த சப்தம் குறையும், திருப்பி அந்த சப்தம் மேலே போகும், திருப்பி குறையும். அப்படியே அதை வச்சுட்டு தான் சங்கீத வித்வான்கள் ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்கிறா. அந்த சங்கீத வித்வான் தான் பாடும்பொழுது எவ்வளவு மேலே போய் பாடினாலும் கீழே போய் பாடினாலும் ஆதார ஸ்ருதி அப்படின்னு ஒரு ஸ்ருதியை வச்சுட்டு அந்த ஸ்ருதியிலிருந்து விலகாமல் அதிலிருந்தே மேலே போய் கீழே போய் பாடுறதுங்கிறது தான் அந்த வித்வான்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம். சங்கீத கச்சேரியெல்லாம் பழங்காலத்தில் கேட்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்வார், என்னது ஆஹா அப்படின்வார். என்ன ஆஹா? ஆஹா அப்படிங்கிறது ஒரு கந்தர்வன். லலிதா த்ரிசதியில தேவியை அர்ச்சனை பண்ணும் பொழுது ஒன்று வரும், ஆஹா ஊஹோ முகஸ்துத்யாயை நமஹா. ஆஹா ஊஹுங்கிற ரெண்டு கந்தர்வன். அந்த ஆஹா ஊஹுங்கிற கந்தர்வன் பாடுறதுல அவ்வளவு கெட்டிக்காரனாம். ஒருத்தர் சங்கீதம் ரொம்ப நன்னா பாடினா ஆஹா இவர் ஆஹாங்கிற கந்தர்வன் பாடுற மாதிரி இருக்கே ஆஹா அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சங்கீதம் பாடிட்டே இருக்கும்பொழுது சபாஷ் அப்படிங்கிறார். என்ன சபாஷ்? என்னன்னா இவர் இப்படி பாடிட்டே இருக்கும்பொழுது அந்த கச்சேரி கேட்கிறவர் நினைக்கிறார், இன்னும் மேலே இப்படி பாடினா நல்லா இருக்குமே, அந்த சங்கதி இப்படி பிடிச்சார்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார். அவரை பிடிச்சிட்டார். அப்போ அவருக்கு தோன்றது பாஷா அப்படின்னா மனதில் நினைக்கிறது சபாஷா, நானும் நினச்சது நீங்கள் நினச்சதும் ஒன்றா இருக்கு, சபாஷா சபாஷ். அடுத்தது என்னென்னா இவர் மேலே போயிட்டே இருக்கார். மேலே போகும்போது இவரால் அதுக்கு மேலே போக முடியாது, போனால் வழுக்கி விழுந்துடுவார், இவரால் அந்த மேலே போய் பாட முடியாது அப்படின்னு நினைக்கும்பொழுது அவர் பிடிச்சுட்டார் அந்த பிடியை. நான் பலே பலமாக பிடி விழுந்துடுத்தேன், நான் நினைக்கலையே எப்படி நீங்கள் மேலே போய் செருக்காமல் மேலே போய் பிடிச்சிட்டாலே. இதெல்லாம் சங்கீதத்திலே பலே சபாஷ் ஆஹா இந்த ராகங்களும் அப்படி தான் பேர். சஹானான்னு ஒரு ராகம், அந்த சஹானா அப்படிங்கிற ராகத்துக்கு ஏன் பேர் அப்படின்னுட்டா தனியாக ஒருத்தர் உட்காந்துட்டு புலம்புறத்துக்கு ஏற்ற ஒரு ராகம், சஹானான்னு ஒரு ராகம். அந்த சஹானா அப்படிங்கிற ராகத்துக்கு ஏன் பேர் அப்படின்னுட்டா தனியாக ஒருத்தர் உட்காந்துட்டு புலம்புறத்துக்கு ஏற்ற ஒரு ராகம். ஜன்மணி ஜன்மணி தவ பக்தி தேஹி மே கிருபயா ராகவா. ஜன்மணி ஜன்மணி தவ பக்தி தேஹி மே கிருபயா ராகவா. ஜானகி ரமணா ஜலஜ விலோசனா ஜகதேக ரக்ஷக சுஜன ஜீவனா. ஜன்மணி ஜன்மணி தவ பக்தி கிருபயா ராகவா. சஹானா அப்படின்னுட்டா தனியாக உட்காந்துண்டு. ஏன்னா சஹானா சகா, சகானா கூட ஒருத்தர் ஃப்ரெண்ட் என்ன இல்லை, தனியாக யாரும் கூட இல்லாமல் தனிமையில் உட்காந்துண்டு பகவான்கிட்ட புலம்புறத்துக்கு ஏற்ற ராகம் சஹானா. அதனால அந்த மாதிரி பாவங்களில் வர கீர்த்தனைகள் எல்லாம் இந்த சஹானாவில் அமைச்சிருக்கா. ஒரு குழந்தை வீட்டில் வந்து எதையாவது ஒன்று, இன்றைக்கி நான் வந்து சினிமாவுக்கு போவேன் எனக்கு டிக்கெட்டுக்கு பணம் கொடுன்னு குதிக்கிறது. அவள் அப்பா சொல்கிறார், அட்டம் பண்ணாதரா, அட்டம் பண்ணாதேன்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தையை பார்த்து ஏய் அட்டம் பண்ணாதே அப்படின்னு மிரட்டுவார் இல்லையா, அதே மாதிரி அட்டம் ந அட்டானா அந்த கீர்த்தனைகள்லாம் பாடும்பொழுது அதிகாரமாக வரும். ஏன்னா அந்த அட்டானா அட்டம் அட்டம் பண்ணாதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதனால் அப்படி வரக்கூடிய பாவங்கள் எல்லாம் அட்டானா அப்படிங்கிற ராகத்தில் அமைச்சிருக்கார்.
அம்பனி இறங்காவேனில் பூகளேது, அம்பனி இறங்காவேனில் பூகளேது. இதெல்லாம் ஹட்டானா அப்படிங்கிற ராகத்தில் வர கீர்த்தனைகள். இப்படி ராகத்தினுடைய பெயர்களும் அதனுடைய ஒரு பாவத்தை ஒட்டி தான் அந்த கீர்த்தனைகள் அமைச்சிருக்காங்க. நம்ம பகவான்கிட்ட போய் ரொம்ப கெஞ்சணும் அப்படின்னுட்டா அதெல்லாம் செஞ்சுருட்டி, இல்லைன்னா புண்ணாக்க வராளி. தவதா சோகம் தவதா சோகம் தாசர தாசரதே மா தவதா சோகம் தவதா சோகம் தவதா சோகம் தாசரதே ராமா. தாசோகம்னா உன்னுடைய சேவையை கொடு. தவ உன்னுடைய தாசோகம் கேட்கறத கெஞ்சறத, அந்த கெஞ்சற ராகத்தை இப்படி அமைச்சிருக்கா. ரொம்ப வருத்தமா சோகத்துல பாடுற ராகம் முகாரி. சுவாதி திருநாள்ங்கிற மகாத்மா, திருவனந்தபுரத்துடைய ராஜா, ரவிவர்மாங்கிறவர் அந்த பெயிண்டிங்லாம் வரைஞ்சாரே அவரும் ராஜா, சுவாதி திருநாளும் ராஜா. முத்துசுவாமி தீட்சிதருடைய கீர்த்தனைகள்லாம் எப்படி குரு குக குரு குக குரு குகன் முத்திர வருதோ, தியாகராஜரில் முத்திர வருதோ, ஷியாமகிருஷ்ணன் முத்திர வருதோ, அது மாதிரி நம்ம சுவாதி திருநாளுடைய கீர்த்தனைகள் எல்லாம் பார்த்தா பத்மநாப்பன்னு முத்திர வரும். எல்லா குழந்தைகளுக்கும் கீர்த்தனை சொல்லிக் கொடுக்கும்பொழுதே மாயாமால கவுளத்தில் இருக்கிற தேவதேவங்கிற கீர்த்தனையை ஆரம்பித்து தான் சொல்லிக் கொடுப்பா. அது சுவாதி திருநாளுடைய கீர்த்தனை. அந்த சுவாதி திருநாள் சிட்டஸ்வரங்கள் அமைச்சு அழகாக பாவயாமி அப்படிங்கிற கீர்த்தனையை பாடுறார். எப்படி ராமாயணம் ஏழு காண்டங்களாக இருக்கோ அது மாதிரி ராமருடைய முழு சரித்திரத்தையும் ஏழு கீர்த்தனைகளில் சிட்டஸ்வரம் அமைச்சு அழகாக பாடுறார். அதில் பாடிண்டே ராமருடைய கதையை முழுக்க ராமாயணம் வந்துடுறது அந்த ஏழு கீர்த்தனைகளில். ஆரம்பிக்கும் பொழுது பாவயாமி ரகுராமோ வியசுகுண ராமோ, பாவயாமி ரகுராமோ பௌவியசுகுண ராமோ, பாவயாமி ரகுராமோ பாபுக வித்தனபுக வித்தனபர பாங்கலீலா லலிதம் சரி கசரி மாபத ப சத கரி சத பாவயாமி ரகுராமோ. அந்த கீர்த்தனையில் பாவ புஷ்டிக்காக சீதையை வந்து ராவணன் தூக்கிண்டு போகிற கட்டத்தை அழகாக முகாரியில் கொண்டு போய் வைக்கிறார். ஏன்னா துக்கத்தை அந்த ராகத்தில் பாடணும். கண்ணக்கம் ருத ரூபதர கயமாரிச்ச ஜான்வேஷன் கண்ணக்கம் ருத ரூபதர. அழகா அந்த பாவத்தை எப்படி அவர்கள் எல்லாம் கையாள்றா. அது மாதிரி ஒரு கீர்த்தனையை முடிக்கும் பொழுது, ஒரு கச்சேரியை முடிக்கும் பொழுது மத்தியமாவதி பாடணும் அப்படிங்கிறதுனால பட்டாபிஷேகத்தை கொண்டு வந்து அழகா பாடுறார். கல்லியையும் பள்ளி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. ரத்தினம் ரத்தினமே
அருமையான கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. பாடிடும் பக்தரையும் பாடிடும் தலத்தையும் பாவனமாக்கிடும் கீர்த்தனம் பாடீரே.